ஸ்ரீமத் பாகவத புராணம். காளிங்கனை வெற்றி கொண்ட கண்ணன். யமுனை ஆற்றங்கரையை சுற்றி அந்த பிரதேசம் முழுவதும் விஷம் கலந்து இருந்துச்சு. அந்த விஷக்காற்றை சுவாசித்து ஏராளமான பறவைகள் விலங்குகள் எல்லாமே செத்து போயிருந்தது. இதுக்கு காரணம் அந்த ஏரியில் வசிச்சுக்கிட்டு வந்த 100 தலை விஷநாகம்தான். இதுக்கு முன்னாடி அந்த நாகம் ரமநகம் அப்படிங்கிற தீவில் தான் வசிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த நாகத்தோட பெயர் காளிங்கன். ரமநக தீவில் கருடனுடைய தொல்லையை தாங்க முடியாமல் குடும்பத்தோட இந்த கங்கை நதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கு குடிபெயர்ந்து வந்திருப்பான். இந்த இடத்துக்கு கருடனால் வர முடியாது. கருடன் இந்த இடத்துக்கு வரணும்னா சௌபரி முனிவரோட ஆசிரமத்தை தாண்டி தான் வரணும். ஒரு தடவை கருடன் மீன் சாப்பிட்டு அந்த ஆசிரமத்தை அசுத்தப்படுத்தி வச்சிருப்பான். அதனால் சௌகரி முனிவர் கருடனுக்கு சாபத்தை கொடுத்துருப்பாரு. அது என்ன சாபம்னா, கருடன் இந்த ஆசிரமத்தோட எல்லைக்கு வந்தால் அவனோட உயிர் போயிரும்னு. அதனால் கருடன் அந்த இடத்துக்கு வர்றது கிடையாது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட காளிங்கன் இங்கே வந்தால் கருடனோட தொல்லை இருக்காதுன்னு பயம் இல்லாமல் இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். இங்கே இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது தெரியாமல் கிருஷ்ணரும் அவரோட நண்பர்களும் இங்கே வந்து மாட்டிப்பாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பலராமன் அவங்க கூட வராமல் இருந்திருப்பான். உச்சி வெயில் மண்டையை பொழந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா சிறுவர்களுக்கும் ரொம்பவே தாகம் எடுத்தது. கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன், கண்ணா இங்கே பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது, வா அங்கே போய் நீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர்கள் பசுக்களை ஓட்டிக்கிட்டு ஏரிக்கு பக்கத்தில் வந்தாங்க. எல்லாருமே ஏரியில் இருக்கிற நீரை குடிக்க ஆரம்பித்தாங்க. திடீர்னு எல்லாரும் தண்ணியை குடித்த உடனேயே செத்து கீழே விழுறாங்க. கண்ணன் இது எதனால் இப்படி நடக்குதுன்னு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். தன்னோட அருளால் இறந்து போன எல்லாரையும் உயிர்ப்பித்தான். எல்லாத்தையும் ஒரு ஓரமாக இருங்கன்னு சொல்லிட்டு கண்ணன் ஏரிக்குள்ளே குதிக்கிறான். குதித்த வேகத்தில் ஏரியில் இருக்கிற நீர் எல்லாமே மேலே எழும்பி வருது. தண்ணிக்குள்ளே இருந்த காளிங்கன் கோபத்தோட வெளியில் வரான். அந்த நாகத்தை பார்த்த உடனே கரையோரத்தில் இருந்த சிறுவர்கள் எல்லாரும் பயந்து கத்துறாங்க. சில சிறுவர்கள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. ஒரு சில சிறுவர்கள் அங்கேருந்து ஓடி போய் இந்த விஷயத்தை பிருந்தாவனத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் சொல்ல போகிறாங்க. காளிங்கன் ஆக்ரோஷத்தில் தன்னோட வாளை வச்சு கிருஷ்ணரை தாக்குறான். விஷப்பல்லால் கடிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் கிருஷ்ணன் சிக்காமல் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தான். இதனால் பொறுமையில் இருந்த காளிங்கன் தன்னோட 100 படத்தையும் காட்டி தன்னோட நாக்கால் உஸ்ன்னு சீறுறான். தன்னோட விஷத்தை காற்றில் பரவ விடுறான். அதுக்குள்ளே செய்தி எல்லா இடத்துலையும் பரவி கோப கோபியர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கிருஷ்ணன் அந்த நாகப்பாம்பு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அவங்களும் கிருஷ்ணனை காப்பாற்றுறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ பலராமன் அவங்கள தடுத்து கண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஆறுதல் சொல்கிறான். கிருஷ்ணருக்கும் காலனுக்கும் இடையில் சண்டை ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்குது. கடைசியாக கண்ணன் 100 தலை கொண்ட காளிங்கனோட தலைமேலே ஏறி ஒவ்வொரு தலையாக தாவி தாவி குதித்து நடனமாடுறான். கண்ணனோட நடன வேகத்தை தாங்க முடியாமல் காளிங்கன் துடி துடிக்கிறான். கண்ணனோட பாதம் தன்னோட 100 தலை மேலே பதிஞ்சதுனால காளிங்கனோட தலை புண்ணாகி ரத்தம் வருது. வலி தாங்க முடியாமல் விஷம் கக்கி மூச்சு திணறி போகிறான். காளிங்கனோட இந்த நிலைமையை பார்த்து அவனோட மனைவி கண்ணன் கிட்ட கெஞ்சிரா. காளிங்கனும் கண்ணன் கிட்ட கெஞ்சிரான், கண்ணா நான் கடனுக்கு பயந்து தான் இங்கே வந்து மறைஞ்சி இருந்தேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வேண்டுறான். கிருஷ்ணன், காளிங்கா நீ உடனடியாக இந்த இடத்தை விட்டுட்டு கடலுக்குள்ளே போயிடு. உன்னோட மேனியில் என்னோட கால் தழும்புகள் இருக்கிறதுனால கருடன் இனி உன்னை துன்புறுத்த மாட்டான் அப்படின்னு தைரியம் சொல்கிறான்.
கிருஷ்ணன் சொன்னபடியே காளிங்கன் தன்னோட மனைவி கூட கடலுக்குள்ளே போயிடுவான். யமுனா நதி மறுபடியும் தூய்மையாயிரும்.